हेलो फ्रेंड्स, अस्सलाम वालेकुम, वेलकम बैक टू द चैनल कुक विद रॉक्स। इनके नम चेनल नम कल्याण वीडा सापकूड़े कल्याण पंदी वूडिय चेने किंग वर्वल पाकपो रोम सूपर अब कल्याण वीटल साप्ट मारिये ना रोम ना ट्रे पड़े असीपी अंत टेस्ट को रोम कल्ची अस्ट कैचर अगर शेर पड़ला ना पोस्ट अप्लोड पड़े वीडियो को मना नम चेन सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़ी वेको पकड़ बेल ईकान प्स पड़ी आल आपशन प्स पड़को अदल इंट्रस्टिंग रेसीपी उड़ी अपरम मुख्य विषय इत मैं सुलें इत उ चेनल सब्सक्रैबर्स उमो चेनल उसीपी देव अब कमेंट पाक्स ना उड़ उ रेसीपी कंपा ना पोस्ट पड़ ट्रे पड़े इनशाला वीडियो को फर्स्ट चेने किंग ना ब्लांच पड़ी एल ब्लांच अब नम्बर कालीफ्लवर अंतमी अद्क पड़ोिया तनिया कुद मंज तूल उप पड़े अब चेने किंग अंदर सुर सर वलुप्रदप पड़ रो ना तनिया कुद अंजम मंजल तूल आड पड़े अपरा कुछ उप आड पड़े रेटे ना को ना को ना और अरनूर ग्राम अल्प चेने किंग अंतमी क्यूब क्यूबा कट पड़ी वजचर अड पड़ी के तोल सीवी कट पड़ी वजचर अड पड़ी के आड पड़े और टू टू थ्री मिनट्स अद कुटो इपन पड़ी पाकल ना कुचर पर नाम और स्ट्रेनर स्ट्रेन पड़ी एल तक तूर कुटीरादी तीर அத நம்ம கிரேவிக்கு தேவைப்பட்டுச்சுனா அது ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் ஆட் பண்ணிருக்கேன் ஒண்ணுல இருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் ஆட் பண்ணிருக்கேன் அப்புறமா கரம் மசாலா தூள் ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிருக்கேன்2 tablespoons அளவுக்கு cornflour மாவு ஆட் பண்ணிருக்கேன் அடுத்து 1 teaspoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணிட்டு ஒரு 1/2 hour அளவுக்கு நல்லா marinate பண்ணி வைக்கணும் இப்போ 1/2 hour ஆயிருச்சு இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம் அதல நம்ம மாரினேட் பண்ணி வச்சிருக்க சீனி கிழங்க ஒவ்வொண்ணா எடுத்து போடணும் உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி எடுத்து போடணும் மொத்தமா எடுத்து போட்டற கூடாது எதுக்காக நம்ம அப்படி மாரினேட் பண்ணி வச்சோம் அப்படினா அப்பதான் மசாலா நல்ல கூட் ஆகி இல்லடி கிரேவில இது தனியா கிழங்கு தனியா இருக்கும் கிரேவி தனியா இருக்கும் மசாலாலாம் நல்ல கூட் ஆயிருக்காது நான் வந்து இதுக்கு முன்னாடிலாம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிருந்தேன் இல்லையா அது வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாம ஜஸ்ட் மாரினேட் பண்ணி வச்சிட்டு அப்படியே கிரேவில பண்ணிடுவேன் அதனால எனக்கு வந்து மசாலா எதுமே கூட் ஆகாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம மாரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம கிரேவில போட்டோம் அப்படினா சூப்பரா இருக்கும் நல்ல ஜூசியா நல்ல மசாலாலாம் நல்ல மாரினேட் ஆகி சூப்பரா இருந்துச்சு அதனால தான் இந்த ஸ்டெப் கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன அளவுகளோட கரெக்ட்டா ட்ரை பண்ணுங்க அப்பதான் கரெக்ட்டா வரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் நான் ஒவ்வொரு ஸ்டேஜலயும் ஒவ்வொரு டிப்ஸ் சொல்றேன் நீங்க அத ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படினா உங்களுக்கு நல்ல சூப்பரா கல்யாண வீட்ல சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு சேனை கலங்கு வரங்கள் கிடைக்கும் இப்போ நல்ல புரிஞ்சிருச்சு நல்ல அந்த எண்ணெய் சலசலப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இறக்கிரலாம் ரொம்ப குக்க ஆகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கிரேவிலயே போட போறோம் और 80-70% கிட்ட குக்கான போதும் நல்லா பொரிஞ்சா மொறுமொறு நல்லா பொரிஞ்சா போதும் இப்போ அடுத்த ஷிஃப்ட் போட்றலாம் இது ஒரு சைடு பொரியட்டும் நம்ம அடுத்த சைடு கிரேவி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுல தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா சோம்பு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன்
அப்புறமா கரம் மசாலா பொருட்கள், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, மூணு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு மூணு கிராம்பு எல்லாத்தையும் நல்லா பொரி விடலாம். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். இது உங்களுக்கு கிடைக்கல, இது அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு தக்காளியை நல்லா பழுத்த பழத்தை பார்த்து நல்லா அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஃபைனலாக நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா வந்து எல்லா மசாலாவோடு ஆட் பண்ணலையேன்னு பார்க்காதீங்க. இது வந்து எல்லா மசாலாவோடு ஆட் பண்ணி ரொம்ப நேரமாக நம்ம குக் பண்ணுறதுனால ஒரு கடுப்பு கொடுக்கும். ஸோ நான் வந்து எப்போவுமே என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், கடைசியாக தான் நான் ஆட் பண்ணுவேன். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பிரட்டி விரட்டிட்டு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க சேனைக்கிழங்கு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சேனைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுட்டு அப்படியே எலுமிச்சம்பழம் லைட்டாக லெமன் ஜூஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஃபைனலாக ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கார்னிஷிங்க்கு மல்லி இலைகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு யாம் ஃப்ரை சேனைக்கிழங்கு வறுவல். ரொம்ப சூப்பராக இருக்கும், கல்யாண வீடுகளை சாப்பிட்டா அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க பெல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும். அடுத்த புதிய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.